புதுச்சேரி மகளிர் முன்னேற்ற அமைப்பின் மூலம் கரையம்புத்தூர் மருத்துவமனையை சுற்றிலும் 28/12/2022 அன்று அமைப்பின் தலைவி வி அருள்பூஷணி தலைமையில் துப்புரவு பணி செய்யப்பட்டது. மேலும் புத்தாண்டை மகிழ்வோடு கொண்டாட முதியோர்கள் பாடல்கள் பாடினார்கள். போட்டிகள் நடத்தி பரிசுகள் கொடுப்பது என்று கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. கூட்டம் இனிதே முடிந்தது. கண்ணகின்றவங்க வந்து நல்லா ஒரு ஆக்டிவானவங்க தான், புரியுதுங்களா? நல்லா ஆக்டிவாக இருக்கிறாங்க. இவ்வளோ நாளும் போகிறாங்க, ஆஃபீஸ் தெரியுது, எல்லா இடமும் போகிறாங்க வராங்க, எல்லாமே செய்கிறாங்க தான். ஆனால் இந்த சங்கத்துக்கு அவங்க வந்து கொஞ்சம் உழைப்பு கொடுக்க மாட்டுறாங்க, கொடுக்க மாட்டுறாங்க. எங்கேயும் போனதில்லை. இல்லை இல்லை இல்லை, நீங்கள் வந்து செய்கிறவங்க நல்லா தெரியுது, நல்லா ஒரு ஆக்டிவாக இருக்கிறீங்க. ஆனால் வந்து வேலைக்காக தான் நான் போனேன், இருக்கட்டும், வேலைக்காக போட்டோம், எல்லாமே பண்ணுறீங்க தான். ஆனால் வந்து இந்த ஒரு அமைப்புக்கு நீங்களும் கூட இருந்தே கொஞ்சம் ஒத்தாசு பண்ணுங்கள், கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க மக்களுக்கு. நீங்களும் எல்லார் மாதிரியும் நீங்களும் இருக்காதீங்க, நல்லா ஆக்டிவாக இருக்கிறீங்க. கொஞ்சம் வாங்க, நம்ம நல்லா நடத்துவோம், மக்கள் பயனடையட்டும், நம்ம குடும்பம்லாம் நல்லாவே வரட்டும்,
கரண்ட் மரம் நடணும், லைட் எரியணும், டாக்டர் நம்ம கூப்பிடணும், நம்ம லெட்டர் பேட் அடிக்க போகிறோம், அந்த லெட்டர் பேடில் எழுதி எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்கணும். கலெக்டராக இருக்கிறாங்களா, மந்திரிக்கா, சிஎம்மா, உன்னை எந்தெந்த அதிகாரி இருக்கிறாங்களோ அவங்களாம் பார்த்து நம்ம அமைப்பில் கும்பலாக போகணும். எங்கே போனாலும் எல்லோரும் ஒன்று, எல்லாம் இது ஒரு குடும்பம், சரியா? இது எல்லாம் ஒரு குடும்பம். ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம எல்லாம் வந்து நிற்கணும். எல்லாமே ஒதுங்கி எனக்கு என்ன கிடக்குது, இவங்களுக்கு எப்படி வந்தாலும் போனால் பண்ண போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி போகக்கூடாது. நம்ம தில்லாக நிற்கணும், தைரியமாக நிற்கணும், நம்ம புரட்சி புயலாக இருக்கணும். பெண்கள்னாக்கா வந்து லேசிப்பட்டவங்களாம் கிடையாது, புரியுதா? அதனால் நம்ம சுயநலமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த அமைப்பு. நம்ம பொதுநலமாக இருக்கணும். பொதுநலமாக இருக்கிறோம்னாக்கா எல்லாத்துக்குமே பொதுநலமாக நம்ம வந்து உட்காந்துருந்தா என் குடும்பம் நான் என்ன ஆகுறதுன்னு கிடையாது. நம்ம நல்லா இருந்தாக்கா நம்ம நல்லது நினச்சா நல்லதே நடக்கும்ன்றது தான் உண்மை. அதனால் நம்ம எல்லாமே சேர்ந்து ஒற்றுமையாக ஒன்றுபட்டு நம்ம நல்லதையே நம்ம நடத்துவோம், நல்லதையே செய்வோம், துப்புரவு பணி செய்வோம், சரியா? ஒரு ஹாஸ்பிட்டலு, கோவில், பள்ளிக்கூடம், இதெல்லாம் நம்ம வந்து துப்புரவு பணி பண்ணுவோம். ஒன்று நம்ம ஒன்றும் எடுத்துன்னு வாரிங்கன்னு போக போகிறது கிடையாது. யார் எப்போ போகிறாங்க, இறைவன் எப்போ கூப்பிடுவாருன்னு நமக்கு தெரியாது. அதனால் நல்லது செய்வோம். இந்த அமைப்பு இருக்குதுன்றது எல்லாருக்குமே தெரியுது, எல்லாருக்குமே தெரியும். நான் இருக்கிற இடத்துல மக்கள்லாம் பயனடைவாங்கன்றது சிறப்பு, எல்லாருக்குமே தெரியும். அதனால் நான் சொல்கிறத கேட்டு என் பின்னாடி வாங்க, என்னை விட்டு கொடுத்து எங்கேயும் நிற்காதீங்க, நீங்கள் வேணா போயிடுவீங்க. உங்களுக்கு யாருமே வந்து திரும்பி பார்க்க மாட்டாங்க. என்ன விட்டுட்டு போனீங்கன்னா, அது சொல்லலை, நான் பொதுவாக சொல்கிறேன், என்ன வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலைன்னா உங்களுக்கு வந்து கஷ்டம் நஷ்டம் இதுதான் வருமே தவிர, நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் தில்லா போயிட்டு எனக்கு சொல்லி முடிங்களா அப்புறம் சொல்கிறேன். இல்லை இல்லை, கதை வேணாம். எதுவுமே இல்லை, அந்த கோயிலுக்கு ஏன் வரலன்னா அன்னைக்கு எம்எல்ஏ சாப்பாடு போட்டு போனது. அந்த வார்த்தை நாங்கள் நிச்சயமா எத்தனை கேட்பேன், கூடாது அந்த இடத்துல வந்துடுதுல, 10 பேர் இருப்பாங்க. ஆமாம், அப்போ நாம மட்டும் வாயை தந்தேன்னா சொல்லுவாங்க, இது மட்டும் வந்துடுது, இது மட்டும் பெருசாக கேட்குது, அதனால தான் அந்த இடத்துக்கே வரல. அதனால தட்டி கேட்குறது தப்பு இல்லை, தப்பாக வந்து தட்டி கேட்குறது தப்பு இல்லை. நம்ம சொல்கிறோம் இது போல ஏன் பண்ணீங்கன்றத, நீங்கள் ஏன் பண்ணீங்க எல்லாருக்குமே.